எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி பிரான்ச்சுக்கு போகாம ஆன்லைன் மூலமாவே பல்வேறு வங்கி சேவைகளை பெற முடியும். அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன், மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றது, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்றது, இது போல இன்னும் பல்வேறு சேவைகளை ஆன்லைன் மூலமா பெற முடியும். இந்த எல்லா சர்வீஸையும் ஆன்லைன் மூலமா அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்க லாகின் பண்ணணும். நீங்க நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்க லாகின் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கலாம். இதனால உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை மறந்துட்டு இருப்பீங்க. அப்படி மறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்காக நீங்க பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில நிமிஷத்துல ஆன்லைன் மூலமாவே உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை எடுக்க முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ்பிஐ நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு, அதாவது ஆன்லைன் மூலமா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு மற்றும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பதிவு செஞ்ச மொபைல் நம்பர். இந்த மூணும் இருந்தாலே உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை ஆன்லைன் மூலமா எடுக்க முடியும். இப்போ முதல்ல யூசர் நேமை எப்படி எடுக்கிறது அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரௌசர்ல எஸ்பிஐ லாகின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா retail.onlinesbi.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இது எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கோட அபிஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ டு லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங் லாகின் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபார்கெட் யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். இதுல டிஃபால்ட்டாவே ஃபார்கெட் மை லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஃபார்கெட் யூசர் நேம் இதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட சிஐஎஃப் நம்பர், அந்த நம்பரை வந்து இதுல என்டர் பண்ணணும். இந்த சிஐஎஃப் நம்பர் வந்து உங்களோட பாஸ்புக்ல இருக்கும். அதை பார்த்து உங்களோட சிஐஎஃப் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்தியா அப்படின்ற கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அது கீழே வந்து கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட யூசர் நேம் வந்து இந்த இடத்துல தெரியும். இதுதான் உங்களோட யூசர் நேம். மேலும் உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமா யூசர் நேம் வரும். இந்த மாதிரி உங்களோட யூசர் நேமை ஆன்லைன் மூலமா எடுக்கலாம். இப்போ ஆன்லைன் மூலமா யூசர் நேமை எடுத்தாச்சு. அடுத்தது லாகின் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்றது அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் ஃபார்கெட் யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்ட் இதையே கிளிக் பண்ணுங்க. இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து லாகின் பாஸ்வேர்ட் செலக்ட் ஆயிருக்கும். இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணாம நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ இந்த பேஜில் கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம். உங்களோட யூசர் நேமை நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த யூசர் நேமை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், இந்த பாக்ஸில் வந்து உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணணும். அடுத்து கண்ட்ரி, இதில் இந்தியா அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அடுத்து மொபைல் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் டேட், மந்த், இயர் இந்த ஃபார்மெட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ். இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீடைல்ஸை யூஸ் பண்ணி புதிய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ரெண்டாவது வந்து யூசிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட். உங்களோட நெட் பேங்கிங்கோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணலாம். அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீசெட் யுவர் லாகின் பாஸ்வேர்ட் வித் பிரான்ச் ஆக்டிவேஷன். சப்போஸ் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டும் இல்லை, ப்ரொஃபைல் பாஸ்வேர்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். இப்போது நான் ஏடிஎம் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இந்த பேஜில் வந்து
உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களோட பழைய ஏடிஎம் கார்டோட லிஸ்ட்டு வந்து கீழே வரும். நீங்கள் இப்போ என்ன ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த ஏடிஎம் கார்டோட நம்பர் வந்து ஆக்டிவ் கார்ட்ஸில் வரும். அதில் உங்களோட ஏடிஎம் கார்டோட கடைசி 4 நம்பர், ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய பெயர் மற்றும் கார்டு டைப் இந்த டீடைல்ஸ் தெரியும். அந்த ஏடிஎம் கார்டை, அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் வேலிடேஷன் பண்ணணும். இதில் கார்டு ஹோல்டர் நேம் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே உங்களோட பேர் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸ்பிரி டேட், இதுவும் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே பிரிண்ட் ஆயிருக்கும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரி டேட்டை டைப் பண்ணுங்கள், அதாவது எக்ஸ்பிரி மந்த் மற்றும் இயர் இந்த ரெண்டையும் டைப் பண்ணுங்கள். அடுத்தது பின் நம்பர், நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது 4 டிஜிட் பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் வித்ட்ரா பண்ணுவீங்க. அந்த 4 டிஜிட் பின் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிடேட் ஆகிடும். இப்போது சில செகண்ட்ஸில் வந்து இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களோட புதிய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் புதிய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் மற்றும் சிம்பிள்ஸ் இது எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்வேர்டை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணணும். புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது உங்களோட லாகின் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். இனிமேல் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் கிரியேட் பண்ண புதிய பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். நீங்கள் லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை உடனே லாகின் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உடனே லாகின் பண்ணும்போது சில நேரங்களில் உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டையும் கரெக்டாக போட்டாலும் லாகின் ஆகாது, உங்களுக்கு எரர் காட்டும். அதனால் நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் சில மணி நேரம் கழித்து லாகின் பண்ணுங்கள். அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு உடனே லாகின் ஆகிடும். இது மாதிரி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஆன்லைன் மூலமாக எடுக்கலாம்.